हाय वेलकम टू टीएमपीसी नोट्स फॉर सक्सेस चैनल इनकी वीडियो नम्बर वकुप मूंाम पर्व पयनम अभी व्रिवान पी पता पाकपो व्रिवान पे कुर अब नम्बर मुड़क पिर्क वह उदीण अभी मारे और चिन्ह कदा इत அது நுழைமுன் பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்கனா தான் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ நினைப்பது மனித பண்பன்று பிறருக்கு உதவி செய்வதும் பிறரது சிறு சிறு ஆசைகளை நிறைவேற்றி அவர்களது மகிழ்ச்சியை கண்டு இன்பம் அடைவதும் சிறந்த மனித பண்பு அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இதனையே ஈத்துவக்கும் இன்பம் அப்படினு சொல்லி நம்ம முன்னோர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஈத்துவக்கும் இன்பம் அப்படினு சொல்லிட்டு இதுல வந்துட்டு ஒரு குட்டி பையனுக்கு வந்துட்டு ஒரு போஸ்ட்மேன் வந்துட்டு எப்படி உதவி செஞ்சாரு அந்த உதவி செய்யறதன் மூலமா அந்த பையன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சான் அப்படிங்கறத பத்தின கதை இந்த கதை ஃபுல்லாவே எதை பேஸ் பண்ணி வருனா ஒரு சைக்கிள் பேஸ் பண்ணி தான் வரும் என்னன்னா ஒரு இந்த கதை வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒன்று அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவுனில் ஒரு அஞ்சலகத்தில் வந்துட்டு போஸ்ட்மேனாக வேலை செஞ்சிட்ருக்காரு வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு 2 மாதம் முடிஞ்சு 3வது மாதம் சம்பளம் வாங்கினது அவர் வந்துட்டு ஒரு சைக்கிள் வாங்குறாரு அவரோட சொந்த காசுலேயே வந்துட்டு சைக்கிள் வாங்குறாரு சைக்கிள் வாங்கிட்டு அந்த சைக்கிளில் எல்லா பக்கம் போகிறது வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வேலைக்கு போகிறது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போவார் அப்புறம் வந்துட்டு கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டுக்கு கூட வந்துட்டு ஒரு தடவை போயிருக்காங்க கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டுக்கெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போகிறது வந்துட்டு அவங்க பழக்கமாக வச்சுருந்தாங்க மகாபலிபுரமும் போயிருக்காங்க அவருக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்னென்னா ஹாசன் வழியாக மங்களூருக்கு வந்துட்டு போகணும் அப்படின்ட்டு இவர் வந்துட்டு எங்கே இருக்காருன்னா பெங்களூரில் இருக்காரு அது வந்துட்டு கதையில் நமக்கு நடுவில் சொல்லுவாங்க பெங்களூரில் இருக்காரு அப்படின்ட்டு அவருக்கு என்னென்னா ஹாசன் வழியாக மங்களூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அந்த ஹாசன் வழிங்கிறது எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக காடு மலை அந்த மாதிரி இருக்கும் ரோட்லலாம் சைக்கிள் ஓட்டி பார்த்தாச்சு காட்டு வழியாக போயிட்டு மங்களூர் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஆசை ஒரு நாள் வந்துட்டு கிளம்பிட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு போகிறப்ப கிளைமேட்லாம் நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுது காட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஒரே மலை அது எங்கே பார்த்தாலும் தண்ணி என்ன பண்ணுறனே தெரில அந்த மலையில் நனைஞ்சிட்டு இருந்தாலும் ஜாலியாக காத்தடிக்குள்ளைங்களா காட்டுக்குள்ளே அந்த தென்றல் அப்படியே ஒரு மாதிரி மலை தூர்னாலும் ஜாலியாக போயிட்டே இருக்காரு ரொம்ப ஃபுல்லாக நனைஞ்சிடுறாரு நடு காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிள் வேறு பஞ்சர் ஆகிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காத்தடிக்கிற பம்பு பஞ்சர் ஓட்டுற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கூடையே வச்சுருப்பாரு பக்கத்து வீட்டுக்கார ஒரு பையன் வந்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கான் கொடுங்கன்னா நான் என்னோடய சைக்கிளுக்கு காத்தடிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தரல இவரும் வந்துட்டு மறந்துட்டாரு சரி என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அப்படியே வந்துட்டார் ஆனால் இப்போ நடு காட்டுக்குள்ளே வந்து பஞ்சர் ஆகிடுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படியே நடந்து போகிறாரு அப்போ வந்துட்டு தூரத்தில் வந்துட்டு ஒரு குடிசை வீடு இருக்குது அந்த வீட்டிலேருந்து ஒரு பையன் ஓடி வரான் வந்துட்டு என்னாச்சு இப்படி நினச்சிட்டிங்களா வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அப்புறம் அந்த பையன் நல்லா சிரிச்சிட்டே பார்க்குறான் இவரை பார்க்கும்போது இவரையும் பார்க்குறான் அந்த சைக்கிளையும் பார்க்குறான் போஸ்ட்மேனையும் மாற்றி பார்க்குறான் இவரோட பேக் வந்துட்டு அந்த சைக்கிளில் மாட்டியிருக்கும் அதுவும் வந்துட்டு நனைஞ்சிடுது அப்படியே மலையில் நனைஞ்சு மலை தண்ணி அப்படியே சொட்டிகிட்டே இருக்குது அந்த பேக்கையும் அவனே வந்துட்டு வாலண்டியராக எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா அவங்க அம்மாவை கூப்பிட்றான் அம்மா அம்மா இங்கே வந்து பாருங்கள் இவர் ரொம்ப நினச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு தம்பி உள்ளே வாங்க இப்படி நினச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு டவல்லாம் கொடுக்குறாங்க இவரெல்லாம் தொடச்சிட்டு உட்காந்து அந்த சிறுவன் வந்துட்டு அவனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு இவர் வந்துட்டு எங்கேருந்து வராரு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறேன் இது மாதிரி நான் பெங்களூர்லேருந்து வரேன்னு சொன்னது என்னது பெங்களூர்லேருந்து சைக்கிள்லேயே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்புறம் வந்துட்டு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னா ஒரு 200 மைல் இருக்குது 200 மைல் தூரம் நீங்கள் சைக்கிள்லேயே வரீங்களா நம்ம சைக்கிள் எங்கே வேணாலும் போகலாமான்னு கேட்குறான் போக முடியும் அப்படின்னதுக்கு டெல்லி போகலாமா இமயமலைக்கு போகலாமா அப்படின்னு அவன் அடுத்தடுத்து கொஷின் கேட்டுகிட்டே இருக்கான் இவருக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியம் சரி அந்த பையன் நல்லா பேசுகிறான் நம்மளும் பேசலாம்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம சைக்கிளில் எங்கே வேணாலும் போகலாம் இமயமலைக்கு கூட போகலாம் நம்ம மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அவன் சொல்கிறான் எனக்கு வந்துட்டு சைக்கிள்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் அம்மாட்ட கேட்டால் எங்கள் அம்மா வாங்கியே தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான்
அவங்க குடும்பத்தோட வறுமை சூழ்நிலை அந்த வீட்டை பார்த்தாலே தெரியுது. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே பார்த்தாவே தெரியுது. ஆனால் இவர் வந்துட்டு அந்த பையனை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, தம்பி இங்கே பாரு, நீ சின்ன பையன், பெருசானதும் வாங்கி தருவாங்க. நானும் எங்கள் வீட்டில் உன்ன மாதிரி தான் சின்னதாக இருக்கும்போதுலேருந்து கேட்டேன், வாங்கியே தரல, நான் பெருசானதுக்கப்புறம் நானே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பையன் வந்துட்டு சமாதானம் ஆயிடுறான். அப்புறம் காலையில் விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கப்புறம் அங்கே தூரத்தில் வந்துட்டு ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம இது காற்றடிச்சிட்டு பஞ்சர் ஒட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் இவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவனே போயிட்டு காற்றடிச்சிட்டு வரான். வந்துட்டு என்ன சொல்கிறான், நான் உங்கள் சைக்கிள் வந்துட்டு எனக்கு ஓட்டி பார்க்கட்டுமா, எனக்கு வந்துட்டு குரங்கு படல் மாதிரி தான் போ தெரியும், குரங்கு படல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், அது தெரியாமல் இருக்காது யாருக்கும், அந்த மாதிரி அடித்து தான் நான் போவேன், எங்கள் மாமா தான் வந்துட்டு எனக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு வந்துட்டு சொல்லி கொடுப்பாரு, ஆனால் அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சைக்கிளை வந்துட்டு தொடவே விட மாட்டார், நான் வந்துட்டு எப்பயாச்சும் சைக்கிள் எடுத்தால் என்னை திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக சொல்கிறான். இவருக்கு வந்துட்டு சரி பரவாயில்ல ஓட்டுட்டோங்கடி சரி ஓட்டு அப்படிங்கிறார். ஒரு 2 மணி நேரம் அவன் பாட்டுக்கு ஓட்டிகிட்டே இருக்கான், குரங்கு பிடல் அடித்து ஓட்டிகிட்டே போயிட்டே வந்துட்டுருக்கிறான். இவர் நிறையா விஷயங்களும் சொல்கிறாரு. நம்ம சைக்கிள் ஓட்டும்போது கீழே பார்க்கக்கூடாது, இடுப்பெல்லாம் வளைக்காமல் கால் வந்துட்டு நேராக வச்சு ஓட்டு அப்படின்னுலாம் சொல்லித்தராரு. கொஞ்சம் பழகிடுறான். அப்புறம் டயர்ட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவன் இவன் சொல்கிறான், இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் போகாதீங்க, மழை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரின்னு அன்றைக்கும் அங்கேயே இருந்துட்டாரு, அப்புறம் நைட்டும் அங்கேயே இருந்துட்டார். அப்போ திரும்ப சாயந்தரம் போயிட்டு சைக்கிள் ஓட்டலாமான்னு கேட்குறான். சரி பாவம் கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப போகிறாரு. போயிட்டு திரும்ப சைக்கிளெலாம் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டினதோட இப்போ கொஞ்சம் நல்லா ஓட்டி பழகிட்டான். அப்புறம் திரும்ப நைட்டு வந்து தூங்கும்போது அந்த அவன் அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்காரு அப்படிங்கிற கதையெல்லாம் நிறைய சொல்கிறாரு. அது எல்லாமே ஆர்வமாக கேட்டுகிட்டே இருந்தான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் என்ன சொல்கிறேன்னா, நான் அவர் வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது அவருக்கு வந்துட்டு ஒரு ஆசை, நம்ம இவங்க நமக்கு ஒரு நாளில் இருந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு ஏதாச்சும் பணம் கொடுக்கலாமா அப்படின்ட்டு. சரி வேண்டாம் பணம் கொடுத்தா எதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் எதுவும் கொடுக்கல. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்கள் கூடயே வரேன்னா, நான் வந்துட்டு அரிசிக்கரையில் எங்கள் மாமா வீடு இருக்குது அங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் சைக்கிளில் போனதுக்கப்புறம் கேட்குறேன், நான் ஓட்டுட்டுமா, கொஞ்ச நேரம் நான் ஆசையாக கேட்டிருக்கான். சரி நீ உட்காந்து ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரத்துக்கடையில் உட்காந்துக்கிறாரு. அவன் அங்கே இங்கே அப்படியே ஹாயாக ஓட்டிகிட்டு இருந்தான். அப்போ வந்துட்டு வந்துட்டாங்க, ஹாசனுக்கே வந்துட்டாங்க. ஹாசனுக்கு வரக்கு முன்னாடி அரிசிக்கரை வந்துட்டு வந்துருச்சு. அங்கே வந்ததும், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டுட்டுமா, நான் போய் அப்படியே சைக்கிள் எங்கள் மாமா வீட்டுக்கு முன்னாடி இறங்கினா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அந்த சிறுவன் வந்துட்டு ஆசைப்படுறதை பார்த்துட்டு சரி பரவாயில்ல நீ ஓட்டு அப்படிங்கிறார். இவர் உட்காந்துட்டுருக்காரு. அந்த சிறுவன் வந்துட்டு அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு அந்த தெரு முனையிலேருந்து திரும்ப வர்றான். அவன் முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஓட்டினதை விட இப்போ நல்லாவே ஓட்டுறான். இவரை வந்துட்டு அவன் ஒரு மாதிரி பெருமையாக பார்க்குறான் தூரத்துலேருந்து வரும்போதே. இவருக்கு வந்துட்டு டக்குன்னு என்ன தோணுச்சுன்னு தெரில, ஹாசன் வர பஸ் வந்துட்டு வந்துச்சு. ஹாசன் அப்படிங்கிற இடத்துக்கு போகிற பஸ்ஸு ஏறிட்டார். பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டார். அப்போ அவர் மனசில் என்ன தோணுச்சுன்னா, இந்த பையன் ஒரு சைக்கிளுக்காக இவ்வளோ ஏங்குறான், இப்போ நம்ம ஒரு வேலையில் இருக்கோம், நம்ம இன்னொரு சைக்கிள் கூட வாங்கிக்கலாம், இது வந்துட்டு ஒரு சின்ன உதவி தான், அந்த பையன் எவ்வளோ சந்தோஷப்படுறான் அப்படிங்கிறக்காக அந்த சைக்கிளை வந்துட்டு அவருக்கே கொடுத்துட்டார். அவ்வளோதான் இந்த கதையில் சொல்லியிருக்க விஷயம். அந்த காட்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்டுறது, அப்புறம் வந்துட்டு இவர் வந்துட்டு பஸ் ஏறிடுவார், இதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த கதையில் இருக்குது. நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கறனாலும் பார்த்துக்கோங்க. இப்போ நூல்வெளி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாவண்ணன் அப்படிங்கிறவர் வந்துட்டு சிறுகதை, கவிதை, கட்டுரை அப்படின்னு பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களிலும் நூல் எழுதிட்டு வர்றாரு. கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக் கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை இங்கே தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த கிளாஸ், இந்த வீடியோஸ் பார்க்கும்போது நினைப்பீங்க என்னென்னா, இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன கதை, இதில் இருந்தெல்லாம் நமக்கு க்வெஸ்சன் கேட்பாங்களா, இவங்க ஏன் இதெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஆனால் நம்மளோட குரூப் 4 சிலபஸில் பகுதி E வந்துட்டு பார்த்திங்கன்னா 6வது டாப்பிக்காக வந்துட்டு இருக்கும், சிறுகதை ஆசிரியர்கள், அதோட தலைப்பு, அந்த ஆசிரியர் பெற்றன செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கூட கமெண்டில் வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதை வந்துட்டு அதில் இருக்கிறத வந்துட்டு போடுங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால் அந்த சிறுகதையில் இருக்கிற நூல்வெளி அந்த கதையில் என்ன இருக்குங்கிறத வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு எக்ஸாமில் க்வெஸ்சன் கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியும், இல்லைனா தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் இது வந்துட்டு ஈஸியான விஷயமா இருந்தாலும் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். இந்த நூல்வெளி ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவண்ணன் அப்படிங்கிறது அவர் எழுதின நூல்கள் என்ன, எதிலிருந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கிறது ரொம்ப முக்கியம். பிரயாணம்னாலே பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், அதனால் இது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்குவீங்க. அவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காங்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. இது வந்துட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சுட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தருவேன் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இந்த நூல்களுக்கெல்லாம் என்ன ஷார்ட்கட் சொல்லலாம் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் எடுக்கணும் டவுட் அப்படின்னாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அந்த டாபிக்ஸ் வந்துட்டு நான் கவர் பண்ணுறேன். டெலகிராம் குரூப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.